அநேக வேளைகளில் நிறைய ஜனங்க நம்ம ஆண்டுடைய அன்பை அவங்கக்கிட்ட சொல்ல போகும்போது ரட்சிப்பின் செய்தியை அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகும்போது தேவருடைய எச்சரிப்பை அவங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது எத்தனை பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் ஏசு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஜனங்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க இல்லையா நிறைய நேரங்களை நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க இல்லையா நிராகரிக்கிறாங்க இல்லையா நம்மளை தலையிடுறாங்க இல்லையா எங்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க எங்கிட்ட வராதிங்க எங்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கன்னு இவ்வளோ பேர் சொல்கிறாங்க இல்லையா இயேசு ஓமை சொன்னார் லூக்கா பதினேறாம் அதிகாரம் இருந்து முப்பத்தோராம் வசனங்களில் ஒரு ஐஸ்வர்யமான் இருந்தானா ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா அவனுடைய வீட்டு வாசலில் ஒரு நாள் ரெண்டு பேரும் மறித்து போனாங்கன்னு பிச்சைக்காரனை தெய்வத்து வந்துட்டு பர்லூத்து கொண்டு போனாங்களாம் ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டானா ஒரு நாள் நரகத்துலேருந்து ஆடுறான் காதறியாடுறான் ஆடுறான் சொல்கிறான் ஆபரகாமும் பார்த்து தகப்பனே பிதாவே லாசருனுடைய விரலில் தண்ணீரை தொட்டு என்னுடைய நாவை குளிர பண்ண சொல்லுங்க அப்படின்னு இங்கே நெருப்பில் என்னால் சகிக்க முடியல அவ்வளோ வேதனையாக இருக்குன்னு அட்றான் அப்போ ஆபிரங்காம அவங்ககிட்ட சொல்கிறான் மகனே அது நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ரெண்டாவது கோரிக்கையை வைக்கிறான் ஐஸ்வர்யுவான் அந்த பணக்காரன் அபரகம் கிட்டேன் அப்படின்ற ஒரு காரியம் செய்யுங்க எனக்கு அஞ்சு சகோதரங்க இருக்கிறாங்க அவங்க இன்னும் பூமியில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட லாசரை அனுப்புங்க அவன் போய் சொல்லட்டும் மோட்சம் உண்மை நரகம் உண்மை அப்படின்றத அவன் போய் சொல்லட்டும் அவனை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக நம்புவாங்க இங்கே வரமாட்டாங்க நரகத்துக்கு வரமாட்டாங்கன்னு எனக்கு இருக்கிற சகோதரன் சகோதரிய நண்பனை ஒரு நாள் வரும் கவலைப்பட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் கவலை இல்லை கவலை இல்லை கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜனங்க எல்லாரும் கவலைப்படுவாங்களாம் அதுதான் பார்த்துக்கோங்க பிலிப்பேரின் புஸ்தகம் ரெண்டாவது யாரும் பத்தாம் பதினோரா பதினோராம் வசனம் சொல்லுது ஆண்டு வச்சுலயா எல்லாம் முழங்காலும் முடங்குமா இயேசுவுக்கு முன்பாக எல்லாம் நாவும் அறிக்கை பண்ணுமா இயேசுவே தேவன் என்று என்னை கேட்கிற ஒன்று சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்க ஒரு நாள் வருது அன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன இயேசு உண்மை உண்மையானவர் இயேசு கடவுண்டல் அவங்களுக்கு தெரியும் வேத புஸ்தகம் இயேசுனுடைய வார்த்தைன்றது அவங்களுக்கு தெரியும் மோட்சம் உண்மை நரகம் உண்மை ஞாய் தீர்ப்பு உண்மை நித்திய வாழ்க்கை உண்மை மறுவாழ்வு உண்மை இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் உண்மைன்னு தெரியும் எப்போ மரணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் நம்மளால் உண்டு பண்ண முடியாது அன்றைக்கு துக்கப்பட்டுட்டு அழுது புலம்பிட்டு பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கு இயேசு இயேசுவந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இறுதி வர அவருடைய வாங்கைக்காக காத்திருக்கிறது புத்தி அறிவு ஞானம் ஒரு நாள் வரும் இந்த ஜனங்க எல்லாம் இன்றைக்கு எனக்கு தேவை இல்லை எனக்கு கவலை இல்லை உங்களுக்கே அந்த இயேசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்க ஒரு நாள் நரகத்தில் தங்களுடைய அறியாமைக்காக தங்களுடைய அஜாக்கிரதைக்காக தங்களுடைய அக்கறமை தங்களுடைய அக்கறை இன்மைக்காக வருந்து எவ்வளோ ஜனங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லைப்போ நம்ம எவ்வளோ சொல்கிறோங்க கிட்ட ஒரு அக்கறையும் கிடையாது ஒரு நாள் வரும் அவங்களுடைய அக்கறையின்மைக்காக மருந்து வாங்கலாம் அன்ற சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுங்களா பிசாசு இயேசுவை நம்புது பிசாசு இயேசுவுக்கு நடுங்குது வேதம் சொல்லுது அதை யாக்குமின் பிஸ்து ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் நம்ம வாசிக்கிறோம் பிசாசு உண்டுன்னு விசுவாசிக்குது இயேசுவ நாமத்துக்கு நடுங்குது அப்படின்னு வேதம் சொல்லுது அதுக்கு ஆதாரம் என்னென்னா மார்க்கின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதில் அன்று சொல்கிறாரே ஏசு சொல்கிறாரு விசுவாசிக்கிறவங்களுடைய அடையாளங்கள் என்னென்னா முதல் அடையாளம் என்னுடைய நாமத்தினால் ஏசுவன் நாமத்தினால பிசாசுகளை துரத்து வாங்கலாம் பிசாசை பார்த்து வா வெளியில் வந்துருன்னு சொல்லுறதில்ல துரத்து வாங்கலாம் ஏசுவன் நாமத்தினால அந்த அதிகாரத்தை வல்லமையை ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தெய்வன் கொடுத்துருக்குறாரு அதுதான் இன்றைக்கு நாங்கள் தான் செஞ்சிட்டுருக்குறோம் இயேசுவ நாமத்தினால் பிசாசு ஓடுது பார்த்துக்கோங்க பயங்கரவாதிகளை பயமுறுத்தக்கூடிய பிசாசு பயங்கரவாதிகளை பயமுறுத்தக்கூடிய பிசாசு இயேசுவ நாமத்துக்கு பயப்படுது பயப்படுறது மட்டும் இல்லை இயேசுவ நாமத்தினால் நடுங்கி ஓடுது இதை யார் செய்கிறான் நம்ம செய்கிறோம் அவருடைய பிள்ளைங்க செய்கிறாங்க இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க இதெல்லாம் அவங்க கண் முன்னாடி நடந்து கொண்டு இருக்குது ஆனாலும் அநேகருக்கு இயேசுவின் பேரில் விஸ்வாசம் இல்லை நம்பிக்கை இல்லை என்னமோ நம்ம கதை சொல்கிறோன்னு நினச்சிட்ருக்குறாங்க தெரியல ஒரு நாள் வரும் அவருடைய அறியாமைக்காக அஜாக்கிரத்தைக்காக அக்கரம அக்கரையின்மைக்காக அழுவாங்களாம் ஏங்குவாங்களாம் தெய்வம் எச்சரிக்கிறாரு என்னை கேட்டு சகோதரினே சகோதரி நண்பனை ஒருவேளை நீங்கள் இதுவரை இயேசுவை இப்படி சொல்லி புறக்கணிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த இயேசு எனக்கு வேண்டாம் உங்களுக்கே வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வேளை இதுவரை நீங்கள் உங்கள் அறியாமையினால் சொல்லியிருந்தீங்கண்ணா இன்றைக்கு இந்த செய்தி கேட்டு தெரிஞ்சிக்கோங்க நரகத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் உங்களால் செய்ய முடியாது எப்போ நீங்கள் மனம் திரும்பணும் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடணும் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் இயேசுவை உங்கள் சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் இறுதி வர அப்போ தான் எங்கே போக முடியும் மோட்சத்துக்கு போக முடியும் இதுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கு கவலை இல்லை கவலை இல்லை கவலை இல்லைன்ற ஜனங்கள் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி முழங்கால் முடக்குவாங்களாம் அவங்க நாவால் அறிக்கை இயேசுவே தேவன் என்று அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு கேட்குற சகோதரனே சகோதரியை நண்பனே இயேசு உங்களை நேசிக்கிறார் தெய்வன் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்தைக்கும் வர இந்து தெய்வன் உங்களோடு இருப்பாராக ஐ மீன்